என்னன்னு கேக்காம நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். வந்திருக்கேன் உன்ன நான் தேவையில்லாமல் திட்டேன்னு நேற்று நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சது. நைட்டு அவ ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து ஹோட்டலில் சத்தம் போட்டுட்டு இருந்தா, அப்போ தான் தெரிஞ்சது நீ வேற அவ வேறன்னு. மன்னிச்சிரு, என் பேர் சாமி. என்ன பெயிண்டிங்கு பொழுதுபோக்குக்கா? இது பொழுதுபோக்கு இல்லை, வியாபாரம் தான் பண்ணுறோம். அவன் டிராயிங் பண்ணுவான், நான் ஃப்ளூட் வாசிப்பேன். ஆ, ஏன் வேறல தொட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற? ப்ரெஸ் வாங்க காசு இல்லையா? ஓ, எனக்கு இந்த பெயிண்டிங் பற்றிலாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அமெரிக்கா போனப்போ பிக்காசோ பெயிண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கிட்டு வந்தார். அது லண்டனில் எங்கள் ஃபார்ம் ஹவுஸில் இருந்தது. அது அங்கே தான் இருக்குதா இல்லை ஏதாவது ஸ்டோர் ரூமில் போட்டாங்களா என்னன்னு தெரியல. சீதா, சின்ன வயசுல இருந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே சுற்றிட்டு இருந்தனால இதுமாரி பெயிண்டிங் பற்றிலாம் எனக்கு தெரியாமே போயிடுச்சு. இன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணால் இது நம்மளால் பண்ண முடியலையே. இந்த மாதிரி யாராவது புள்ளாங்கல் வாசிச்சா? அடடே, நம்மளால் இப்படி வாசிக்க முடியலையான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? கவலைப்படாதீங்க சார், வாசிக்கத்தான் நான் இருக்கேன்ல. வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பாதுகாப்பு இல்லாமல் ஏங்க சார் தனியாக வந்தீங்க? நம்ம மேடங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். சரி, நான் கிளம்புறேன் சார். சார் பாய். சார் 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 சார், பேர் என்ன சொன்னேன்? பூபதிங்க சார். பூபதி, இன்னைக்கு பேப்பர் படிச்சாங்க சார். முன்னாள் எம்எல்ஏ லோகநாதன், என்ன பிரச்சனை? அதுவா சார், பழைய ஒரு கொலைக்கேஸில் முனியசிங்கரவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க. அவன் இப்போ அப்ரூவ்டாக மாற போறாங்க சார். அவன் மட்டும் இப்போ உண்மையை சொன்னானா லோகநாதனோட கதை அவ்வளோதான். லோகநாதனோட பிஏ உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார், எங்கள் ஊர் தான். அப்படின்னா எனக்குன்னு சொல்லாமல் எங்கள் ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆ, வாங்கித்தரங்க சார். யார் நீ? சார்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லு. தனியாக பேசணும் சொன்னா புரியாது உங்களுக்கு? சரி சரி, கிளம்புங்க சீக்கிரம். லோகநாதன் சார், நான் உங்களை லவ் பண்றேன். நான் உங்களோட தீவிர ரசிகன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துக்கு வரும்போதே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனால் எனக்குன்னு ஒரு தகுதி வந்ததுக்கு அப்புறமா உங்களை மீட் பண்ணலான்னு விட்டுட்டேன். இப்போ எனக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஃபுல் செட்டப் இருக்கு. சாமி அப்படின்னா தெரியாதவங்க இந்த மாவட்டத்திலே யாரும் இல்லை. அதுக்கு என்ன இப்போ? இந்த வக்கீல்லாம் நம்பினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஜெயிலில் இருக்கிற முனிசியை ஜெயிலேயே போடுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இது போதுமா, இன்னும் வேணுமா? உனக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு லோகநாதனோட நட்பு வேணும். உன் வேலையை முடிச்சு கொடுத்தா நீ எவ்வளோ வேணாலும் தருவேன். அது எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் லவ் பண்ணுறேன். பசங்க செலவுக்கு மட்டும் ஒரு 5 லட்சரூபா கொடுத்தீங்கன்னா போதும்.
சார், இவன் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கும் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. வீணா பணம் ஐடியாலாம் எதுக்கடா கொடுக்குற? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நடுவில் மாட்டிட்டு முழிக்க போறது அவரு தான். அன்னைக்கு நீ பக்கத்தில் இருந்தனால தான் அவருக்கு சனி பிடிச்சது. முனிச டீல் பண்ணது நீ இல்லை அவரு. அவ்வளோ டீப்பாக வேண்டாம் சார். எனக்கு என்னமோ இவன் பேசுறத பார்த்தா கரெக்டாக பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா இவன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பரவாயில்ல, கொடுத்துருங்க. இந்த இவ்வளோ பணமா? யாரா கொடுத்தாங்க? அது இருக்கட்டும், இங்கே நைட் கிளப் ஒன்று இருக்காமா, அது எங்கே இருக்கு? ஐயோ, அங்கே இருக்குடா. ஏ, அங்கே ரவுடிங்களும் கேடிங்களும் இருக்கிற இடம்னா? இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம்.